தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் உங்களுடைய நிலம் மற்றும் வீடுகளுக்கு பட்டா எப்படி வாங்கிறது, உங்களுடைய நிலம் மற்றும் வீடுகளுக்கு அளவீடு செய்ய என்ன செய்ய வேண்டும் இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பட்டா நேம் டிரான்ஸ்ஃபர், பட்டா மாறுதல், அதாவது ஒரு சொத்து வாங்குபவர்கள் அந்த சொத்தை தன்னுடைய பெயருக்கு பத்திரப்பதிவு செய்துவிட்டு அதன் பின்பு வாங்கியவர் பெயரிலிருந்து தன் பெயருக்கு பட்டா பெயர் மாற்றம் செய்ய வேண்டும். ஒரு நிலம் அல்லது வீட்டு மனைகளை பத்திரப்பதிவு செஞ்சு வாங்குறீங்கன்னா உடனே பட்டா மாற்றம் செய்து கொள்ளுங்க. அப்படி பட்டா மாற்றம் செய்து கொள்ளவில்லைனா என்னென்னலாம் நடக்கும்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பத்திரத்தில் வாங்கின இடம் பூமியில் சரியாக இருக்குதான்றத பட்டா மாற்றம் செஞ்சால் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பத்திரத்தில் வாங்கிய சர்வே எண்ணும் பூமியில் அனுபவம் பண்ணுற சர்வே எண்ணும் சரியாக இருக்குதான்றதையும் தெரிஞ்சுக்கலாம். சொத்தை உங்கள் பேருக்கு உடனே பட்டா மாற்றம் செஞ்சிட்டிங்கன்னா வேறு யாராவது உங்களுடைய சர்வே எண்ணை அடமானம் போடுவதோ விற்பனை செய்வதோ தடுத்துக்கலாம். பட்டா மாறுதலை பொறுத்த வரைக்கும் முதல் மூன்று வரிசை எண்களில் உள்ள வழிமுறைகள் மூலமாக பட்டா பெயர் மாற்றம் செஞ்சு கொள்ளலாம். முதல்ல இருக்கிறது முழுப்புலம் பட்டா மாறுதல், இரண்டாவதாக இருக்குது உட்பிரிவு பட்டா மாறுதல் சப்டிவிஷன், மூன்றாவதாக இருப்பது இது யாரும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டீங்க ஒருங்கிணைந்த பட்டா மாறுதல் கிளப்பிங், நான்காவதாக உள்ளது பட்டா மாறுதல் செஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய நிலத்தை அளந்து நிலத்தின் நான்கு பக்கங்களும் அளவு சரியாக இருக்குதா, கற்கள் சரியாக நடப்பட்டிருக்கிறதான்றத செக் பண்ணிக்கலாம். இந்த நாலு ஸ்டேஜையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன், முழுப்புலம் பட்டா மாறுதல் ஃபுல் ஃபீல்டு, என்ஐஎஸ்டின்னு சொல்லுவாங்க, நாட் இன்வால்விங் சப்டிவிஷன். ஃபுல் ஃபீல்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடும்போது என்ஐஎஸ்டி நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் தான் இருக்கும். உங்களுடைய நிலம் முழுப்புலமாக சப்டிவிஷனான்றத தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு நிலமோ அல்லது ஒரு வீட்டு மனை பகுதியோ வாங்கியிருந்தீங்கன்னா உடனே உங்கள் பத்திரத்தில் உள்ள சொத்து விவரம் பகுதியை பார்த்தீங்கன்னா அதில் சர்வே நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த சர்வே நம்பரை வச்சு சிட்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிட்டா எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதில் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் எப்படி பார்க்குறதுன்றதுக்கு தனியாக செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்றைய தேதிக்கு சிட்டாவில் உள்ள மொத்த நிலத்தையும் மொத்த இடத்தையும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அது முழுப்புலம் ஃபுல் ஃபீல்டு பட்டா டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. இந்த முழுப்புலம் பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு நீங்களே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அல்லது இசேவை மையம் மூலமாக கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய நிலத்துக்கு ஈசி வில்லங்க சான்றிதழ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதுக்கு செப்பரேட்டாக வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆன்லைனில் மனு பதிவு பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணுன்றதை பார்க்கலாம். கிரைய பத்திரம், சிட்டா, வில்லங்க சான்று, இது மூணு இருந்தால் போதும், ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான செலவு பார்த்தீங்கன்னா வெறும் 60 ரூபாய் மட்டும்தான். நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்ட உடனே விஏஓக்கு தான் உங்களுடைய அப்ளிகேஷன் போகும். விஏஓ ஆன்லைனில் வெரிஃபை பண்ணிவிட்டு டிடிக்கு ஃபார்வர்ட் பண்ணுவார், டிடி வெரிஃபை பண்ணிவிட்டு அப்ரூவல் கொடுத்துருவார். அடுத்தது உட்பிரிவு பட்டா மாறுதல் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர், இதை இன்வால்விங் சப்டிவிஷன் சொல்லுவாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது இன்வால்விங் சப்டிவிஷன் தான் இருக்கும். நீங்கள் வாங்கின இடம் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர்ன்றதை எப்படி தெரிஞ்சுக்கலான்றதை பார்க்கலாம். உங்களுடைய பத்திரத்தில் சொத்து விவரம்ன்ற பகுதியில் உள்ள சர்வே எண்ணுக்கான சிட்டாவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த சிட்டாவில் உள்ள மொத்த பரப்பையும் நீங்கள் பத்திரத்தில் வாங்கின மொத்த பரப்பையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ரெண்டும் டேலி ஆகிடுச்சுன்னா அது ஃபுல்ஃபீல்டு பட்டா டிரான்ஸ்ஃபர். சிட்டாவில் உள்ள நிலத்தை விட குறைவாக வாங்கியிருந்தீங்கன்னா அது சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர். இந்த சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர் நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணுறதுக்கு கிரைய பத்திரம், சிட்டா, வில்லங்க சான்று, அது கூட ஒரு புலை எண்ணிற்கு அளவீடு செய்ய 400 ரூபா கட்டணம் வாங்குறாங்க. ரெண்டு சர்வே நம்பர்னா 800 ரூபா, ஒவ்வொரு சர்வே நம்பருக்கும் 400 ரூபா ஆட் பண்ணிக்கோங்க. 2020க்கு முன்னாடி பத்திரம் வாங்கியிருக்கிறவங்க 400 ரூபா படி கட்டணும். 2020க்கு அப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணவங்க எல்லாருக்குமே சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு இந்த கட்டணத்துக்கான தொகையை வாங்கியிருப்பாங்க, அதற்கான ரெசிப்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, கொடுக்கலைன்னா கேட்டு வாங்கிக்கோங்க. சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு ஒரு சர்வே நம்பருக்கு ஆகும் செலவு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் 60 ரூபாய், அளவீடு கட்டணம் 400, ஆக மொத்தம் 460 ரூபா தான் செலவாகும். நீங்கள் அப்ளை பண்ண உடனே சர்வேயருக்கு தான் போகும். சர்வேயர் உங்கள் நிலத்தை அளவீடு பண்ணதுக்கப்புறம் ஃபைல் ரெடி பண்ணி டிராஃப்ட் மேனுக்கு அனுப்புவார், டிராஃப்ட் மேன் ஹெட் சர்வேயருக்கு அனுப்புவார், ஹெட் சர்வேயர் தாசில்தாருக்கு அனுப்புவார், தாசில்தார் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுடைய சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபருக்கான அப்ளிகேஷனை ஆன்லைன்லேயே வெரிஃபை பண்ணி அப்ரூவல் கொடுத்துருவார். அதற்கப்புறம் சிட்டாவில் சேஞ்சஸ் ஆகிடும். பட்டா டிரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன், அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
ஒரே வீடியோவிலே எல்லாத்தையும் சொன்னனா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அடுத்தது ஒருங்கிணைந்த பட்டா மாற்றம், இந்த விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, ஃப்யூச்சரில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கிளப்பிங்னு சொல்லுவாங்க, அதாவது பத்திரத்தில் நீங்கள் ஒரு சர்வேயனில் 50 சென்ட் வாங்கியிருப்பீங்க, ஆனால் சிட்டாவில் 40 சென்ட் தான் இருக்கும். அதே பக்கத்து இடத்துடைய சர்வே நம்பரை செக் பண்ணிங்கன்னா அதுக்கு சிட்டாவில் 60 சென்ட் இருக்கும், ஆனால் அவருக்கு உரிய பாகம் 50 சென்ட் தான். அதாவது ஒரு சர்வே நம்பரில் பரப்பு குறைவாகவும் ஒரு சர்வே நம்பரில் பரப்பு அதிகமாகவும் இருந்ததுன்னா இதை கிளப்பிங் முறையில் சரி பண்ணிக்கலாம். இந்த பட்டா டிரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் விஏஓ சர்வேயருடைய ஒத்துழைப்போடு தான் நீங்கள் பட்டா மாற்றம் செய்ய முடியும். உங்களுக்கு அவங்க கைட் பண்ணுவாங்க. இந்த கிளப்பிங் பட்டா டிரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபுல் ஃபீல்டுக்கு அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் 2 சர்வே நம்பரையும் ஒரே சிட்டாவில் கொண்டு வந்துடுவாங்க. அதன் பின்பு கிளப்பிங்க்கு அப்ளை பண்ணி 3A 3B ஒரு சர்வே நம்பர் இருக்குதுன்னா அதை கிளப் பண்ணி 3 ஆக்கிடுவாங்க. அதற்கான பரப்பையும் 1 சேர்த்துருவாங்க. அதன் பின்பு சப்டிவிஷனுக்கு மனு போட்டு 3A 3B சப்டிவிஷன் பண்ணி பரப்பையும் சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அதன் பின்பு நீங்கள் சிட்டாவை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்கள் இடத்த பட்டா மாறுதல் எதுவும் செய்யாமல் அளவீடு மட்டும் செய்ய வேண்டுமா? நீங்கள் ஒரு இடத்த வாங்கியிருப்பீங்க, அதுக்கு பட்டாவும் மாற்றி வச்சுருப்பீங்க, ஆனால் எதிர்காலத்தில் அதில் உள்ள இடத்துடைய பரப்பளவும் பத்திரத்தில் வாங்கின பரப்பளவும் சரியாக பூமியில் இருக்குதான்றதுக்கு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். அந்த நேரத்தில் உங்களுடைய நிலத்தை சர்வேயர் மூலயமா அளந்து இடம் சரியாக இருக்குதான்றத தெரிஞ்சுக்கலாம். அதற்கு மனுவை ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். தனிப்பட்டா உங்கள் பேரில் இருந்தால் மட்டும்தான் அளவீடு செய்ய வருவாங்க, இல்லைனா மனுவை தள்ளுபடி பண்ணுவாங்க. தனிப்பட்டா இறந்தவருடைய பேரில் இருந்தால் வாரிசுதாரர்கள் அனைவருடைய ஒப்புதலையும் அளவீடு செய்ய வருவாங்க. கூட்டுப்பட்டாவாக இருந்தால் நிலத்தை அளக்க வரமாட்டாங்க. தனிப்பட்டாவாக மாற்றினதுக்கப்புறம் தான் நிலத்தை அளந்து கல் போட்டு தருவாங்க. நிலத்தை அளவீடு செய்ய ஆகும் செலவு பார்த்தீங்கன்னா மனு போடுறதுக்கு 60 ரூபாயும் ஒரு வரப்புக்கு 200 ரூபா, 4 பக்கத்துக்கும் அளக்கிறதுக்கு 800 ரூபாயும் மொத்தம் 860 ரூபாய் செலவாகும். இந்த 4 பட்டா டிரான்ஸ்ஃபர் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது, ஸ்டேட்டஸை எப்படி செக் பண்ணுறது, நிலத்தை எப்படி அளவீடு செய்கிறதுக்கு மனு போடுறது எல்லாத்துக்கும் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டாபிக் சம்மந்தமாக வீடியோ வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான முயற்சிகளை செஞ்சு அந்த வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வே டு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.